அப்பா இறந்துட்டாங்க. தேவைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் 4 பேர் போனாங்க. 4 பேர் போனதில் 3 பேர் வந்து ரொம்ப அடித்தாங்க. அடிச்சுட்டு என்னையும் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு போயிட்டு 5:30 வரைக்கும் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சுருந்தாங்க. காலையில் 10:30 மணிக்கு பாப்பாவை கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸ் வேகமாக வந்துச்சு, யார்கிட்டையும் காட்டலை. எங்கள் தங்கச்சி அவங்க அத்தை எல்லாமே பின்னாடி ஓடி வந்தாங்க, பாப்பாவை காட்டவே இல்லை. வேகமாக ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இது நடந்ததுக்கு எங்கள் பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து நல்லா படிப்பாள், லீவ் போட மாட்டாள். இந்த கெமிஸ்ட்ரி பீரியடு வர்ற அன்னைக்கெல்லாம் ஸ்கூல் போக ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இல்லாத மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கெமிஸ்ட்ரி புக்கெல்லாம் பார்த்தா கிழிச்சு கிழிச்சு போட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சோம். ஆனால் ஸ்கூல் மேலே தான் எங்களுக்கு டவுட் இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு போகையில் சந்தோஷமாக தான் சிரிச்சுட்டே தான் ஸ்கூலுக்கு போனோம். வரையில் தான் பஸ்ஸில் அழுதுகிட்டே பஸ்ஸில் வந்திருந்தாங்களாம். அந்த ஸ்கூல் வீடியோ கூட செக் பண்ணதில் ஜன்னலில் வந்து சோகமாக தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. அவள் எப்பயுமே அப்படி இருக்க மாட்டாள், சந்தோஷமாக தான் இருப்பாள். நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுறீங்க? ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி சார் மேலே தான் சந்தேகம். கெமிஸ்ட்ரியில் மட்டும்தான் பாப்பா அப்படி பண்ணுறா, வேறு எந்த சப்ஜெக்ட்லேயுமே அப்படி பண்ணலை. அதில் நிறைய எவிடன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம், கரெக்டாக இருக்கு. போலீஸாரோட விசாரணை உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? விசாரிச்சிட்ருக்காங்க, ஆனால் வேறு எதுவும் சொல்லலை. நிறைய விசாரிச்சுட்டு தான் இருக்கு. இல்லை, அவங்க விசாரணை பண்ணுறது வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? எனக்கு எங்க எந்த வழியிலையாவது என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இனிமே எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. என் பொண்ணோட டாக்டர் ஆகணுங்கிற கனவு நிறைவேற்ற முடியல. நான் வந்து இந்த ஆசையாவது நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். இதோட என் பொண்ணோட இது கடைசியா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேற எதுவுமே வேணாம், இது மட்டும் போதும். அவள் 10 மாதம் சுமந்து பெற்றதுக்கு எனக்கு இது மட்டும் நிறைவேற்ற. இது யார் மூலியமா நடந்ததுனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான்.